வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். போன வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான ஸ்பைசி டேஸ்டியாக ஒரு நான்வெஜ், அதாவது சிக்கன் கிரேவி போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இந்த வீக்கெண்டுக்கு நம்ம வெஜிடேரியன் பீப்புளுக்காக ஒரு சூப்பரான வெஜ் கிரேவி செய்வோம். ஆனால் சரியான டேஸ்ட்டுங்க. நான்வெஜ்க்கு கொஞ்சம் கூட சளைச்சது இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி மஷ்ரூம் பன்னீர் கடாய் கிரேவி இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுவையாகவும் செய்யலாம். பார்க்கறதுக்கு முன்னாலும் நம்மளோட சிம்பிளி சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரை ரோஸ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஒரு டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 8-10 முந்திரி போட்டிருக்கேன். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்குங்க. ரொம்ப போட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த வாசனை நல்லா வரும்போது வறுத்து நீங்கள் தனியாக எடுத்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு நைஸ் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதே பேனில், அதே கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீருக்கு பதிலில் வந்து நீங்கள் சோயா சேர்த்துக்கலாம். சோயா இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு கூட இதே மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டு லேஸாக ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பன்னீரை லைட்டாக அந்த கோல்டன் கலர் மாறும், கொஞ்சம் அப்படி கலர் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு வறுத்துட்டு பன்னீரை ஃபஸ்ட் எடுத்து வச்சுடுங்க. அதே எண்ணெயே போதும். இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஒரு 250 கிராம் மஷ்ரூம், அதையும் நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேசாக தண்ணி விடும், அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் அதுவே ட்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கி வரும். வதங்கி வந்த உடனே எண்ணெயிலேருந்து மஷ்ரூமையும் எடுத்துடுங்க. மீதி இருக்க எண்ணெயே நமக்கு போதும். இப்போ 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு இவ்வளோ தான் தாளிக்கு போடுறோம். ஸோ இப்போ தாளிக்கும் போதே நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 3 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக சுருண்டு வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்குள்ளே 3 தக்காளியை பக்கத்திலே நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோல் உரிச்சிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பியூரே, அதாவது தக்காளி நல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், இல்லை காரம் வேணாங்கிறவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். நல்ல அந்த பச்சை ரா ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா போயிடும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் முதலே சொன்னாலே அந்த மாதிரி தக்காளி அது நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ ஊற்றிடலாம். ஏன்னா ராவாக போடுறத விட இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி தோல் எடுத்துட்டு போட்டிங்கன்னா குக்கிங் டைமும் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும். தக்காளி சீக்கிரமாக வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் ராவாக அரைச்சி போட்டிங்கன்னா டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த கிரேவிக்கு அளவான உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு அந்த தக்காளி ஜூஸ் எல்லாம் நல்லா இழுத்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படி ட்ரை ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு அது வந்துடும். பாருங்கள், இப்போது இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு மசாலா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் பண்ணி வச்ச பவுடர் அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா இதில் முந்திரி போட்டிருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் போனால் போட்ட உடனே அடியில் பிடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்மர்லேயோ வச்சு இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்ல எண்ணெய் பாருங்கள் இப்படி பிரிஞ்சு மசாலா அது கூட நல்ல மிங்கிள் ஆகி அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி
கொஞ்சம் ஏன்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் நான் 1/2 கப்பு ஒரு 150 ml அளவு இருக்கும் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு கொதி விடுங்க, பாருங்கள் கொதிக்க கொதிக்கவே இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும், நல்லா உங்களுக்கு கம கம கமன் வாசனை அட்டகாசமாக வரும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச மஷ்ரூமையும் பன்னீர் பீசஸையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் பிடிக்காதவங்க பன்னீரும் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம், பன்னீரும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் நீங்கள் இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். கிரேவி மட்டும் சேம். இப்போது 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக ஒரு தடவை உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பண்ணிவிட்டு நல்ல சிம்மரில் அப்படியே 10 நிமிஷம் விட்டுறணும். மூடி போட்டு கூட விட்டுடலாம், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல சிம்மரில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். இதே கிரேவியை இதே மெத்தடில் சிக்கன்லேயும் மட்டன்லேயும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் சிக்கன் மட்டனில் செஞ்சுக்கங்க, பாருங்கள் எப்படி அட்டகாசமாக நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக 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 தகன்னு மின்னுது நம்ம கிரேவி, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீக்கெண்டுக்கு நம்ம நான் இதுக்கு வந்து நல்ல காம்போவாக ஒரு சூப்பரான ஒரு வெஜ் புலாவ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அந்த புலாவும் இந்த மஷ்ரூம் கடாய் கிரேவியும் செஞ்சு பாருங்கள், சூப்பர்பான ஒரு காம்போ, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் கூடையும் சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி எல்லா ரோட்டி வகைகள் எல்லாத்து கூடயுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு என்ன இப்போ பன்னீர்னால் பன்னீர் தான் போடணும் அப்படின்னு இல்லை, பன்னீர் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம், மஷ்ரூம் பிடிக்காதவங்க சோயா போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி கிரேவி ஸ்டைல் இது தான், உள்ளே போடுற இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். பட் பன்னீரும் மஷ்ரூமும் பிடிக்காதவங்க மோஸ்ட்லி இருக்க முடியாது. பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி அட்டகாசமாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.